அம்மன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் 24/11/2021 புதன்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் மாலை 5 மணி வரையில் இருக்கிறது. என்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரக சேர்க்கை பார்வை என்பதை காட்டும் இந்த கிரக சுயபலங்கள் தான் ஒவ்வொரு கிரகத்தையும் இயக்கக்கூடிய, ராசியை இயக்கக்கூடிய, ஒரு ரக்கணத்தை இயக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் என்று சொல்லி இனி 12 ராசிக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பாலனி, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களே, குரு பகவான் 11 இடத்திலே இன்றைய நட்சத்திரநாதர், இன்றைய கிழமைநாதர் என்று சொல்லக்கூடிய புத பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சில குழப்பங்கள், ஞான மார்க்கமான அமைப்புகளிலே சில தேவையில்லாத பிரச்சனை வருவதனாலே இளைய சகோதரர்களிடத்திலே மிக கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த நாள் மிக இனிய நாளாக அமையும். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 10 இடத்திலே குரு பகவான் இன்றைய நட்சத்திரனாக. இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே 2 இடத்திலே தனஸ்தானத்தில் இருக்கின்ற உங்களுடைய திறமை மிக்க பேச்சினாலும் திறமையினாலும் என்று ஏற்றம் கொடுக்கக்கூடிய இனிய நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமைகிறது. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, தனாதிபதி உங்களுடைய ராசியிலே அமைந்திருக்கிற உங்களுடைய ராசியை குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக பார்ப்பது மிக அற்புதமான அமைப்பு. எனவே அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏற்றமிகு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி என்பவர்களே, உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் வர இருக்கிற கல்யாணமாக வருவார். இப்போ இந்த ராசியிலேயே ஒரு கிரகம் ஆட்சி பெறும் பொழுது ஆட்சி பெறும் ஒரு ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பெற்ற மிக அற்புதமான அமைப்பு. இதே நேரத்திலே உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மிக அற்புதமான அமைப்பு. சகல தோஷமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை குரு பகவான் ராசியதிபர் தனஸ்தானத்தை பார்க்க உங்களுடைய பேச்சுக்களினாலும் உங்களுடைய சாதனத்தினாலும் இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாளாக அமையும். மகம் கோரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 12 அதிபதி 12 ஆட்சி பெறுகிறார். விரயம் அயன சயன சுகபோக விரயம், அப்போ அயன சயன சுக அப்படின்னாலே சுகத்துக்காக செலவு செய்யலாம். ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு 5 அதிபதியினுடைய பார்வை, 8 அதிபதியினுடைய பார்வை, 7 பார்வையை பார்ப்பனே ஒரு சுகத்துக்காக செலவு செய்யக்கூடிய ஏற்றமிகு இனிய நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமைகிறது. உத்திரம் அஷ்டம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 11 அதிபதி 11 இடத்துக்கு வருகிற மிக அற்புதமான அமைப்பு. அதே நேரத்திலே உங்களுடைய விரயஸ்தானத்தில் குரு பகவான் பார்ப்பது தாயார் வழியிலே அல்லது மனைவி வழியிலே அல்லது கூட்டாளிகள் நண்பர்கள் வழியிலே ஏதாவது சுகமான விரயத்தை செய்யக்கூடிய இனிய நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமைகிறது. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துளராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு கர்மாதிபதி கர்மஸ்தானத்துக்கு வருகிற மிக அற்புதமான அமைப்பு. அதைப்போல் உங்களுடைய ராசியை குரு பகவான் தன்னுடைய 9 பார்வையாக பார்ப்பதனாலே இதுவரை தடைபட்டு வந்த சில காரியங்கள் குழந்தைகளால் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஏற்றமிகு இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திலே 4 இடத்திலே குரு பகவான் இருக்கிற மிக அற்புதமான அமைப்பு. ராகுனுடைய பார்வை இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே ஒரு கிரகம் உச்சமடைந்து சூரிய பகவானுடைய சேர்க்கை இருப்பதனாலே இதுவரை தடைபடுத்தி வந்த சில காரியங்கள் இனி இன்றைய தினத்திலிருந்து மிக சிறப்பாக நடைபெறும் இனிய நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமைகிறது. மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி என்பவர்களே, இந்த ராசிக்கு 12 இடத்திலே சூரிய பகவான், அந்த கார்த்திகை மாதம் சூரிய பகவான் 12 இடத்திலே இருந்தாலும் கூட கேதுவோடு சம்பந்தப்படும்போது ஆன்மீக திருப்பணிகள், ஆன்மீகம் சம்பந்தமான திருக்கோயில்கள், திருத்தல யாத்திரைகள் செல்வதற்கு மிக அற்புதமான நாளாக அமைகிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த திருத்தல யாத்திரை திருப்பணிகளை நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாளாக அமையும். உத்திராடம் திருவோணம் அவித்தம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களே,
அட்டணாதிபதி வாடகத்திலே இருந்தாலும் கேது பகவானுடைய பதினொன்றாம் பாட்டு மிக அற்புதமான பாட்டு. உங்களுடைய சப்தமாதிபதி சந்திர பகவானும் உங்களுடைய ராசியை நேர்கொண்ட பார்வையை பார்ப்பது மறுநுட்பத்தால் உங்களுக்கு இந்த நாள் மிக இனிய நாளாக அமையும். எனவே உங்களுடைய பேச்சுக்கள் பேச்சு சுவாதித்தியங்கள் மூலியமாக இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய இனிய நாளாக அமையும். அபித்தம் சதயம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். குரு நின்ற இடம் சரியில்லை என்று சொல்கிறாங்க. எந்த இடமும் நின்ற இடமும் பார்க்கும் இடமும் சிறப்பு தான். அந்த நின்ற இடத்திலே அதனுடைய சாரம் இருந்தால் கண்டிப்பாக அது சிறப்பை செய்தே தெரியும். அப்போ போராட்டாதி நட்சத்திரம் அந்த ராசியிலே இருக்குது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாள் மிக ஏற்றமுடைய சிறப்பான நாளாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. போராட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்திலே அச்சு பெறுகிறார். இது மிக அற்புதமான அமைப்பு. அதே நேரத்திலே உங்களுடைய ராசி அதிபதி கர்மாதிபதி பன்னெண்டாம் இடத்திலே மறைந்தாலும் சுகஸ்தானத்தை பார்ப்பது மிக அற்புதமான அமைப்பு. ஒன்பதாம் இடத்திலே சூரியன் கேதுனுடைய சேர்க்கை மிக அற்புதமான அமைப்பு. இந்த சூரியன் கேது சேர்க்கை ஆன்மீகம் அரசாங்கத்தின் மூலம் இதுவரை தடைபெற்று வந்த சில காரியங்களெல்லாம் இன்றைய நேரத்திலே கை கொடுக்கும் இனிய நாளாக சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது. இதுவரை 12 ராசிக்குண்டான ராசி பலனை கேட்டிருந்தது. முன்பு சொன்னதைப் போல கிரக பலம் கிரக சுயபலமே. ஒரு கிரகம் சுயபலம் பெற்றால்தான் அந்த கிரகம் மிக அற்புதமான செயலை செய்யும். இப்போ கிரகம் சுயபலம் பெறவில்லை என்றால் அச்சாணுகிறார தேர் போல தான், அந்த தேர் அழகாக இருக்கும் ஆனால் நடத்த முடியும். அந்த மாதிரி தான் நம்ம கிரக சுயபலம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும் என்று சொல்லி மீண்டும் நாளைக்கு சொல்லிப்போம். நன்றி.